ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பிள் ஐடியோட ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 8 கேரக்டரோட ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஆப்பிள் ஐடியை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பிள் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து பாஸ்வேர்டு ஐடி மட்டும் எல்லாருமே கிரியேட் பண்ணிடுறாங்க, ஆனால் வந்து பாஸ்வேர்ட் மட்டும் கிரியேட் பண்ண நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஈஸியாகவே நீங்கள் வந்து ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போது, ஆப்பிள் ஐடியோட ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ போட்டுறாங்க, ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ண வர முடியும். அந்த ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணும்போது அதுலேயே எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கு, எப்படி கிரியேட் பண்ண சொல்லி சாம்பிள் கூட காட்டியிருக்காங்க, ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ண வர முடியுது. ஸோ அதுதான் இன்னைக்கு எப்படி பண்ணுறது சொல்லி என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன். எப்படி நம்ம வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண, எப்படி பர்ஃபெக்டான பாஸ்வேர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த சேனலில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ வாங்க, சும்மா லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் பாஸ்வேர்டில் வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்கணும் கைஸ். என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூசர் நேம் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஐக்ளோடுக்காக ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கிங்க, உங்கள் யூசர் நேமுக்கும் உங்கள் பாஸ்வேர்டுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்கள் யூசர் நேம் வந்து சென்னை வச்சுக்கோங்களேன், அவங்க பாஸ்வேர்டு வந்து டெல்லி இல்லை கர்நாடகா இல்லை எதனா ஒரு பேர் இருக்கணும், ஆனால் வந்து அந்த சென்னை சம்மந்தப்பட்டது வரவே கூடாது. ஓகே ஓகே, உங்கள் பாஸ்வேர்டில் வந்து உங்கள் யூசர் நேமோட ஒரு நேம் கூட அதில் வந்து ஆட் ஆகக்கூடாது. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கூட நீங்கள் போடவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அந்த டேட் ஆஃப் பர்த் கூட அதில் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் அந்த பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸில் இருக்கணும். அதே மாதிரி அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் கண்டிப்பாக இருக்கணும், அதில் ஒரு லெட்டர் அதுவும் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ஸ்பெஷல் லெட்டர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ஒரு நம்பர் லெட்டர் கூட இருக்கணும். அந்த 4 கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டு வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் காட்டுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைலோட ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து நோட்டில் இருக்கிறேன், ஃபோனில் வந்து நோட் புக் இருக்கு, இல்லை நோட் புக்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி நான் உங்கள் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கேன். என்னோட ஐடி நான் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட ஐடி கிரியேட் பண்ணுறேன், ரமேஷ் 2024. இது வந்து என்னோட ஐடி. ஓகே ஓகே, @iCloud.com சொல்லி போட்டுறேன், iCloud.com. ஓகே ஓகே, இது வந்து என்னோட ஐடி. ஓகே ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது நான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ அந்த ஐடியில் இருக்கிற ரமேஷ் அதே மாதிரி 2024 அது வந்து இந்த பாஸ்வேர்டில் வந்து வரவே கூடாது. அந்த உங்கள் நேமுக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. உங்கள் ஐடியில் என்ன நேம் போட்டிருக்கீங்களோ அதே நேம் உங்கள் பாஸ்வேர்டில் வரவே கூடாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் வந்து கேபிட்டலில் போடுவேன். நல்லா பாருங்கள், எஸ் வந்து நான் கேபிட்டலில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா சுரேஷ் போடுறேன், சுரேஷ் போட்டேன்னாக்கே இதில் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் லெட்டர் போடணும். ஸ்பெஷல் எப்படி போடுவேன் நான், இதில் வந்து ஸ்பெஷல் லெட்டர்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே ஸ்பெஷல் லெட்டர். இப்போ இதில் வந்து நான் அட்டு போடுறேன், அட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர் அதில் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு நம்பரும் ஆட் பண்ணணும். நம்பர்னாக்கா என்ன ஒரு நம்பர் நீங்கள் போடணும். ஓகே ஓகே, இப்போ கேபிட்டல் லெட்டர் நான் போட்டிருக்கிறேன், நம்பரும் போட்டிருக்கிறேன், ஸ்பெஷல் லெட்டரும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்பர் நான் போடணும், 2024 நான் போட்டேங்க. இப்போ வந்து என்னோட ஐக்ளோட் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, 8 கேரக்டர் இருக்கு, ப்ளஸ் வந்து அதில் வந்து நம்பரும் ஆட் ஆயிருக்கு, அதே மாதிரி ஸ்பெஷல் லெட்டரும் ஆட் ஆயிருக்கு, அது வந்து ஒரு லெட்டர் கேபிட்டலில் கூட இருக்குது. இது வந்து பர்ஃபெக்டான ஒரு பாஸ்வேர்டு. ஓகே ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்டான ஒரு பாஸ்வேர்டு. இப்போ வந்து ரெண்டாவது இன்னொரு பாஸ்வேர்டு உங்களை நான் கிரியேட் பண்ணி காட்டிடுறேன். 8 கேரக்டர்ஸில் இருக்கணும், பாஸ்வேர்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இருக்கணும், அதே மாதிரி அதில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டரும் இருக்கணும். மினிமம் 8 கேரக்டர்ஸில் இருக்கணும். இது பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்ட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராது. இன்னொரு பாஸ்வேர்டு என்ன நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன், கணேஷ் சொல்லி போட்டுருங்க. ஸோ வந்து இந்த கணேஷ் போட்டுறேன், ஜி வந்து கேபிட்டலில் போட்டிருக்கேன், நார்மல் வந்து ஏ போட்டிருக்கேன், ஸ்மாலில் கணேஷ் போட்டேன் கைஸ். இதில் வந்து நான் இப்போ வந்து இது வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர் நான் இதில் போட்டுறேன், சி போட்டு அந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி அதை ஒன்றும் போட்டிருக்கிறேன். இதில் வந்து 2025 போட்டுறேன் கைஸ்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் மேல இருக்கு, அதே மாதிரி இதுல ஸ்பெஷல் லெட்டர் இருக்கு, அதே மாதிரி வந்து நம்பர்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கு. ஸோ இதுவும் பர்ஃபெக்டான ஒரு பாஸ்வேர்டு கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் போடணும். இப்போ உங்க ஐடி நீங்க வந்து கிரியேட் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன். எங்கிட்ட ஐபோன் கிடையாது இப்போதைக்கு, ஆண்ட்ராய்ட்லாம் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒன்று எப்படி போடுறது சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ வாங்க சார், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.